டிஎம்கே தலைமையிலான அரசியல் கூட்டணிக்கும் பிஜேபி தலைமையிலான சமூக கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாக தமிழக களம் மாறியிருக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கு இடையில எங்க ஏடிஎம்கே இருக்கு அப்படிங்கிறது தேர்தல் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். மாற்று அரசியல் என்பதே மாற்று சித்தாந்த அரசியல் என்று பொருள். மாற்று சித்தாந்தம் அரியணை ஏறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிற நம்பிக்கை பிறந்திருக்கு. இந்த நம்பிக்கையை உருவாக்கினதுல அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு. 2026 அநேகமா கழகங்கள் கதற ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2026 தேர்தலுக்கான பிஜேபிக்கு தேவையான ஒரு ராஜபாட்டையை இந்த தேர்தல் முடிவுகள் முன்வைக்கும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கழகங்களை போலவே ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்து காட்டியிருக்கிறதே தமிழக பாஜக. வணக்கம் நண்பர்களே. முதல்ல இந்த கழகங்களை போலவே அப்படிங்கிற வார்த்தையில எனக்கு உடன்பாடு இல்லை. கழகங்கள்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டையும் சொல்றீங்க. ஏடிஎம்கே இந்த தடவை கூட்டணியை கட்டமைக்கலையே, கட்டமைக்க முடியலையே. அந்த கூட்டணியில ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கக்கூடிய வலுவான கட்சிகள் பெரிய கட்சிகள் ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலா என்டிஏல இருந்து அதிமுக வெளியேறுகிற போது அது என்ன நினைப்புல வெளியேறியிருக்கும், எடப்பாடி பழனிசாமி என்ன கற்பனை பண்ணியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வெளியில வந்தோம்னா டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை பெயர்த்து இங்க கொண்டு வந்துடலாம். அதே போல டிஎம்கே கூட்டணியில் இல்லாத பல கட்சிகளையும் ஈர்க்க முடியும், வெளியில் நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணியை நாம் கட்டமைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் வெளியேறியிருப்பார். ஆனால் என்ன நடந்தது, டிஎம்கே கூட்டணியிலேருந்து ஒரு செங்கலை கூட அசைக்க முடியல. இது ஒண்ணு. டிஎம்கே கூட்டணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருந்து வலுவான எந்த கட்சியும் அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டு வரவும் முடியல. கடைசியா பாட்டாளி மக்கள் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படி இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபியோட ஒட்டி கொண்டு விட்டோம். அப்படிங்கிறப்போ கழகங்களை போலன்னு சொல்ல முடியாது, டிஎம்கே போல ஒரு வலுவான கூட்டணியை பிஜேபி கட்டமைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பிஜேபி சைட்ல இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் டிஎம்கே சைட்ல இருக்க கூட்டணிக்கும் அதனுடைய கட்டமைப்பிலேயே அதனுடைய அமைப்பு ரீதியாக ஒரு தெளிவான ஒரு வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. டிஎம்கே சைட்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ். அங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும், காங்கிரஸ் இருக்கும். இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட முக்கியமான கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கமா இருக்கு. அதே நேரத்துல பிஜேபி சைடு என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய அமைப்புகள் கட்சிகள் அது அத்தனையும் ஒரு பக்கம் சேர்ந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருவாரியான மிக முக்கியமான ஒரு சமூகம், அந்த சமூகத்தை சார்ந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அங்க இருக்காங்க. அதே போல தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பட்டியல் சமூகம், அந்த சமூகத்தை சார்ந்த ஜான் பாண்டியன் அங்க இருக்கிற. மத்திய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சமூகம் உடையார், அதனுடைய பிரதிநிதியாக பாரிவேந்தர் அந்த கூட்டணியில் இருக்கிறார். வட தமிழகத்துல பெருவாரியா இருக்கக்கூடிய முதலியார்கள், அதை பிரதித்துவம் செய்யக்கூடிய ஏசி சண்முகம் அங்கே இருக்கிறார். வட தமிழகம் முழுக்க பெருவாரியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூகம் என்று சொல்லப்படுகிற வன்னியர்களை பிரதித்துவம் செய்யக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருக்கிறது. சோ ஒரு பெர்ஃபெக்ட் சோசியல் இன்ஜினியரிங். அப்போ டிஎம்கே சைட வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா, அதுக்கு மாற்றா இங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வெற்றிகரமாக ஒரு கூட்டணியாக மலர்ந்திருப்பது அப்படிங்கிறது அடிக்கடி நேரக்கூடிய விஷயம் அல்ல. அது வந்து அரிதினும் அரிதான ஒரு விஷயம். இதுக்கு முன்னால 2001 இந்த விதமான ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கான அட்டம்ப்டை டிஎம்கே மேற்கொண்டது. அந்த 2001 ஓட்டின காலத்தில் தான் பல்வேறு சமூகங்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய கட்சிகள் புதிது புதிதாக உருவாகின. இப்போ ராஜ கண்ணப்பனுடைய மக்கள் தமிழ் தேசம் கட்சி, கூபா கிருஷ்ணனுடைய தமிழர் பூமி கட்சி, இப்படி பல்வேறு கட்சிகள். அதே போல குலச்செல்லையாவுடைய முத்தரையர் சங்கம் கூட அன்னைக்கு டிஎம்கே கூட்டணியில் இருந்தது. அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் இன்ஜினியரிங் ஒண்ணு டிஎம்கே மேற்கொண்டது. அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப். சோ கிட்டத்தட்ட ஒரு 23 பிறகு ஒரு சமூக கூட்டணியை பிஜேபி கட்டமைத்திருக்கு. இப்ப எப்படி ஒரு பிக்சர் உருவாயிருக்கு அப்படின்னா, ஒரு தோற்றம். டிஎம்கே தலைமையிலான அரசியல் கூட்டணிக்கும் பிஜேபி தலைமையிலான சமூக கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாக தமிழக களம் மாறியிருக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கு இடையில எங்க ஏடிஎம்கே இருக்கு அப்படிங்கிறது தேர்தல் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். பாஜக அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் கவனத்தில் கொண்டு மிக தீவிரமாக திட்டமிடப்பட்டது போல் தெரிகிறது. அதாவது பிஜேபியுடைய பார்வை அப்படிங்கிறது
2026 சட்டப்பேரவை தேர்தல் அதையும் தாண்டி தமிழகத்துல ஒரு பெரும் சக்தியாக நிலை பெறுவது அப்படிங்கிறது, இங்க ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்கணும். இதுக்கு முன்னால வரைக்கும் கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக, அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக ஒரே சித்தாந்தத்தை வேறாக கொண்ட இரண்டு கட்சிகள் தங்களுக்குள் மோதிக்கொண்டே இருந்தன. அதனால இந்த ரெண்டு கட்சியில எந்த கட்சியும் வந்தாலும் ஒரே சித்தாந்தம் தான் ஆட்சி செய்து வந்தது. கட்சி தான் வேறையா இருக்கும், சித்தாந்தம் ஒண்ணு, இந்த ரெண்டு கட்சிகளுடைய வேறு வந்து பெரியார். அப்படிங்கிறப்போ ஒரு சித்தாந்த மாற்றே இல்லாமல் ஒரே சித்தாந்தத்தை சேர்ந்த ரெண்டு பேர் மாறி மாறி ஆட்சி செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு, ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு பிறகு இங்கே ஒரு சித்தாந்த மாற்றாக பிஜேபி வந்திருக்கிறது. முன்னால என்ன ஒரு பேச்சு அடிபடும் அப்படின்னா, ஏன்னா சித்தாந்த மாற்றா முன் வச்சால் தமிழ்நாட்டில் அதெல்லாம் எடுபடாது. முன்னாடி இவங்க ரெண்டு பேர் தான், இதுக்குள்ளேயேதான் மாறி மாறி வரும், இதை தாண்டி போகவே முடியாது. இப்படித்தான் ஒரு ஒரு கற்பனை இருந்தது. இன்னைக்கு ஒரு சித்தாந்த மாற்றை முன்வைக்கலாம், மாற்று சித்தாந்தமாயினும் அது தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், மாற்று சித்தாந்தம் அரியணை ஏறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிற நம்பிக்கை பிறந்திருக்கு. இந்த நம்பிக்கையை உருவாக்கினதுல அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் உழைத்திருக்கிற உழைப்பு, அவர் மக்கள்கிட்ட வைத்திருந்த அந்த கான்டாக்ட், தொடர்பு, மக்களை மொத்தமாக அவர் திரட்டியது, தன்பக்கமாக ஈர்த்தது, இது எல்லாம் இருக்கு. இதை தாண்டி தமிழகத்துக்கும் தமிழருக்கும் தமிழுக்கும் மோடி கொடுத்த மரியாதை, மோடி வந்து தமிழர்கள்ட்ட ரொம்ப வெல் கனெக்டடா இருந்தது. 2019ல இருந்து அந்த போக்குகளை பார்க்கலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மெட்டாமார்ஃபிஸ தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது. இந்த ஒரு உருமாற்றம் தான் மாற்று அரசியலுக்கான ஒரு நம்பிக்கையை எல்லோர்ட்டையும் ஏற்படுத்தி இருக்கு. இங்க தயவு செய்து ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த மாற்று அரசியல் அப்படின்னா மாற்று கட்சியினுடைய அரசியல். இந்த கட்சி போச்சுன்னா இன்னொரு கட்சி வர்றதுக்கு பேர் மாற்று அரசியல். அந்த மொத்த அரசியலே மாறுபட்டதாக இருக்க வேண்டும். டிஎம்கேயுடைய அரசியல் என்பது வேற, பிஜேபியுடைய அரசியல் என்பது வேற, பிஜேபியோட பார்வை வேற, டிஎம்கேயோட பார்வை வேற. ஒரு தேசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அது பிஜேபியுடைய கருத்தாக்கம் வேற, ஆனா தேசியத்தை ஒரு டிஎம்கே பார்க்கிற பார்வை வேற. முதல்வர் ஸ்டாலினை மேடையில் வைத்துக் கொண்டே பிரிவினைவாதம் பேசினார் ஆர் ஆசா. நான் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன், பிரதமருக்கு சொல்கிறேன், மெத்த பணிவன்போடு சொல்கிறேன், உங்களை பணிந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், இந்த மேடையில எங்களுடைய தலைவரை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், அண்ணாவளியிலே பயணம் செய்கிறார் முதலமைச்சர், எங்களை பெரியார் வழிக்கு தள்ளிவிடாதீர்கள், தனிநாடு கேட்க எங்களை விட்டு விடாதீர்கள், மாநில சுயாட்சி தாருங்கள், அதுவரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு காட்சியை நீங்க பிஜேபியில என்னைக்காக பார்க்க முடியுமா? ஏன்னா அவங்களுடைய பிலாசபிக்கல் அவுட்லுக்கே வேற, பொலிட்டிக்கல் பிலாசபியே வேற டிஎம்கே, அதே போல பிஜேபியுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி வேற. அப்படின்னா இது அதுக்கு மாற்றாகவும் அது இதுக்கு மாற்றாகவும் இருக்கும். இது பேர் தான் மாற்று. மாற்று அரசியல் என்பதே மாற்று சித்தாந்த அரசியல் என்று பொருள். சித்தாந்தம் ஒன்னா இருக்கிற ஒரு சூழ்நிலையில இது மாற்று அரசியல் சொல்லவே முடியாது, சொன்னா நகைப்புக்குரியது. சித்தாந்தமே வேறாக இருக்க வேண்டும், நீங்க நிக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மே வேறையா இருக்கணும். பிஜேபி நிற்கிற பிளாட்ஃபார்ம் வேற, டிஎம்கே நிற்கிற பிளாட்ஃபார்ம் வேற. அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி நிற்கிற பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது பாரதி நின்ற பிளாட்ஃபார்ம், ஆனால் டிஎம்கே நிற்கிற பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது பெரியார் நின்ற பிளாட்ஃபார்ம். பாரதி வந்து சுதந்திரத்துக்காக இயங்கினார், வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோன்னு பாடின பாரதி. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரார் காத்தோம், கருக திருகுளமோ அப்படின்னு கேட்டான். இது வந்து பாரதி. ஆனா பெரியாருடைய பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அதை துக்க தினமாக கொண்டாடியது, அன்னைக்கு கருப்பு பேட்ச் அணிந்தது பெரியார் இருப்பார். அப்ப ரெண்டு பேருடைய பிளாட்ஃபார்ம் வேற வேற. சோ இதுக்கு இதுவும் அதுக்கு இதுவும் மாற்று சிந்தனையாக இருக்க முடியும். நாளைக்கு டிஎம்கே தோற்று அந்த இடத்துல பிஜேபி வந்ததுன்னா அதுதான் மாற்று அரசியல். இந்த ரெண்டுத்துக்கும் முற்றிலும் மாறுபட்டு இன்னொரு மாற்று அரசியல் ஒண்ணு சீமான் வைக்கிறார், அது தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியத்துல நமக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஆனால் அது ஒரு மாற்று சிந்தனை, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு பிக்சர் தெளிவாயிருக்கு. தமிழ்நாட்டுல 3 விதமான பொலிட்டிக்கல் பிலாசபிஸ் இப்ப வந்து தெளிவா உருப்பெற்று இருக்கிறது. ஒன்னு டிஎம்கேனுடைய பெரியாரை அடிநாதமாக கொண்ட திராவிட தேசியம், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹிந்துத்துவாவை அடிப்படையாக கொண்ட ஹிந்து நேஷனலிசம், மூன்றாவது சீமான் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியவாதம், தமிழ் நேஷனலிசம். இந்த மூணு தாங்க இன்னைக்கு சித்தாந்தம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்தாந்தம். இவ்வளவுதான். இந்த சித்தாந்தத்துக்குள்ளதான் எல்லா கட்சியும் ஏதோ ஒரு இடத்துல இப்படி அப்படிமா அலைனாக முடியும், வேற வாய்ப்பே கிடையாது. இந்த மூன்றுக்குள்ள மட்டும்தான் யாரு பேசினாலும் மாற்று அரசியல் பத்தி பேசவே முடியும். மத்தவங்க யாரும் மாற்று அரசியல் பற்றி பேசவே முடியாது, மாற்று கட்சியை பத்தி வேணா பேசலாம். சோ ஒரு வெற்றிகரமான மாற்று அரசியலை ஆட்சிக்கு நெருக்கமாக இப்போது பிஜேபி கொண்டு போய் கொண்டிருக்கு. அதனால 2024 தேர்தலில் வரக்கூடிய ரிசல்ட் என்பது
2026க்கான அடிப்படையாக பிஜேபிக்கு திகழும். ரொம்ப வேகமாக பிஜேபி வந்து கொண்டிருக்கிறது. 2026ல் அநேகமாக கழகங்கள் கதற ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடு தானே, இதில் எப்படி மாற்று அரசியல் இருக்கிறது? இல்ல, திட்டவட்டமா மாற்று அரசியல் இருக்கு. அது எப்படிங்கறது சொல்றேன். பிஜேபி ஒரு காலத்துல டிஎம்கேடைய அலையன்ஸ் வச்சிருக்கு, ஏடிஎம்கேடைய அலையன்ஸ் வச்சிருக்கு. அன்னைக்கு சித்தாந்த ரீதியாக முரண்பட்டு இருந்தாலும் கூட ஒரு வாக்கு அரசியலுக்காக, எலக்டோரல் பாலிடிக்ஸுக்காக சில சமரசங்களை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது, செய்து கொண்டும் இருந்தது. அது இல்லைன்னு சொல்ல, எப்போ இந்த ரெண்டு கழகங்களை விட்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல பிஜேபி வெளியில வந்தாச்சோ அப்போ அது மாற்று அரசியலை முன்வைப்பதற்கான சுதந்திரத்தை பெற்றது. நீங்க டிஎம்கேடைய அலையன்ஸ் வச்சுட்டு அல்லது ஏடிஎம்கேடைய அலையன்ஸ் வச்சுட்டு திராவிட தேசியத்துக்கு எதிரான ஒரு மாற்று அரசியலை நாங்கள் முன்வைப்போம்னு பேச முடியாது. ஏன்னா அந்த ரெண்டு கழகங்களும் ஏதோ ஒன்னோட நீங்க ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கிறீர்கள். ஸோ அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட இப்போ ரெண்டுத்துல இருந்து வெளியில வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இந்த ரெண்டையும் தாண்டி இவர்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுல பிஜேபியுடைய தலைமையில ஒரு புதிய அலையன்ஸ் கட்டமைக்கப்படுகிறதுனா இப்பதான் மாற்று அரசியலுக்கான ஒரு பொழுது விடிந்திருக்கிறது. இதுல இன்னொன்று இருக்கு. இப்போ பிஜேபியோட இருக்கக்கூடிய கட்சிகள் அது எல்லாம் வந்து கடந்த காலத்துல டிஎம்கேடையும் ஏடிஎம்கேடையும் ஒட்டி உறவாடிய கட்சிகள் தானே, அதை எப்படி ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, மாற்று அரசியலை முன்வைப்பது பிஜேபி தான் சொல்ல, அதோட ஒட்டிட்டு இருக்க பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லல, அதோட ஒட்டி உறவாடி கொண்டிருக்க டிடிவி தினகரன் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ டிடிவி தினகரனோ இல்லாட்டி ஓபிஎஸ்ஓ மற்றவர்களோ வந்திருப்பது அப்படிங்கிறது எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கா. அடுத்த தேர்தல அவர்கள் எந்த இடத்துல இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இதுலயே நீடிக்கலாம், நமக்கு தெரியாது என்னன்னு. ஆனால் பிஜேபி ரெண்டு கழகங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறது அப்படிங்கறதா செய்தி. அதுதான் மாற்று அரசியலுக்கான அடிப்படை. இந்த பிஜேபி மட்டும் இந்த ரெண்டு பேர்த்தை யாராவது ஒருத்தரோட ஒட்டிட்டே இருந்திருந்தால் மாற்று அரசியலை முன்வைப்பதற்கான தருணமே இல்லாமல் போயிருக்கும். இப்ப தொடர்ந்து மாற்று அரசியலை சீமான் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படி பேசுவதற்கான அந்த வாய்ப்பு அவருக்கு எங்க கிடைக்குது? அவர் யாரோடையும் கூட்டணி வைக்கல, அதனால கிடைக்குது. இப்ப அவர் வந்து ஏடிஎம்கேடே டிஎம்கேடே கூட்டணி வச்சிருந்தா அவர் அவருடைய தமிழ் தேசியம் பத்தி பேச முடியுமா? நீங்க திராவிட தேசியத்தோட கைகோத்துட்டு அவருடைய சித்தாந்தம் பற்றி பேச முடியுமா? அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் மற்ற சித்தாந்தம் பற்றியே பேசாமல் பொதுவா பேசிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சார், ஒன்னே ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாற்று அரசியல் சொல்லிட்டாலே அது வந்து மாற்று சித்தாந்த அரசியலை மட்டும்தான் குறிக்கும். மாற்று சித்தாந்த அரசியலை நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மாற்றாக இருக்கிற யாரு சித்தாந்தம் வச்சிருக்காங்களோ அவங்களோட நீங்க கைகோர்க்க முடியாது, கூடாது. அப்படி கைகோத்துட்டு நீங்க உங்க மாற்று சித்தாந்த அரசியல முன்னெடுக்கவே முடியும். வெளியில வந்தாத்தான் இந்த பிஜேபியினுடைய சித்தாந்த எதிரினா தேசிய அளவில் கம்யூனிஸ்ட்களை சொல்றோம். அதனால்தான் ஒரு நாள் கம்யூனிஸ்டோட கைகோத்துது. கடந்த காலத்துல தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல எதிரி யாருங்கிறத டிசைட் பண்ணாமலேயே பிஜேபியினுடைய மாநில தலைமை போய்கொண்டே இருந்தது. அதனால அப்போ இருந்த சூழ்நிலை வேற. பட் அதற்காக முந்தைய தலைவர்களை சாடுவதோ குறைச்சு மதிப்பீடு செய்யறதையோ எனக்கு உடன்பாடு இல்லை. இதற்கு முந்தைய தலைவர்களும் அவர்களாலே என்ன முடியுமோ அதை வந்து ஓரளவு செய்து விட்டு தான் போயிருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை வந்தப்போ அவர் பதவியேற்ற அன்னைக்கே, இந்த மாநில தலைவர் பதவியேற்ற அன்னைக்கே எங்களுடைய அரசியல் எதிரி, தமிழகத்தில் எங்களுடைய அரசியல் எதிரி டிஎம்கே என்று கூறினார். அப்படியே களமாடி களமாடி ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டே கால் வருஷத்துல இந்த எலெக்ஷனும் வர்ற சமயத்துல அது என்ன விதமான ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா டிஎம்கே தான் எங்கள் எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனது. கடைசியில இந்த திராவிட தேசியம் எங்கள் எதிரி, திராவிட சித்தாந்தமே எங்கள் எதிரி, அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு மாற்றை நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்து தேசியம் பேசக்கூடிய பிஜேபி வந்திருக்கிறோம். இப்ப இது இந்த பிஜேபியோட சேர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குல்ல, இந்த கட்சிகள் எல்லாம் பிஜேபியுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான் உள்ள வந்திருக்காங்கிறது. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், இது ஒரு எலக்டோரல் அரேஞ்ச்மெண்ட். தேர்தல் காலத்துல வெற்றியை மனதில் கொண்டு அமைக்கப்படுகிற ஒரு கூட்டணி. அதனால கூட்டணிக்குள்ள இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக பொருள் அல்ல. எல்லாருக்கும் ஒரே கொள்கையா இருந்தா அப்புறம் ஏன் இத்தனை கட்சி இருக்கணும்? அது வந்து எலெக்ஷனுக்காக செய்யப்படுகிறது. இது எந்த இடத்துல மாற்று அரசியல் வருதுன்னா ரெண்டு கழகங்கள்ட்ட இருந்து வெளியில டோட்டலாக வெளியில பிஜேபி எப்போ வந்ததோ அப்போதிருந்து மாற்று அரசியலுக்கான ஒரு விடுவு பிறக்க தொடங்கி விட்டது அப்படின்னு நான் சொல்றேன். சேலம் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியின் பேச்சை கவனித்தீர்களா? அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேச்சுங்க. நேரடியாக அவர் டிஎம்கே சாடி பேசியிருப்பார். நாங்க வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்துக்காக செலவிடுவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் இங்க இருக்கும் திமுக அரசு அதை கொள்ளையடிப்பதற்காக காத்திருக்கிறது அப்படின்னு லூட் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கார். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் கே லியே
லாக்ஸ் ஆஃப் கரோர் ஆஃப் ருபீஸ் பேஜ் ரஹி ஹே ஆர் யஹா கி சர்க்கார் உசே லூட்னே மே லகி ஹே. அதோடு மட்டுமல்ல, காங்கிரசும் டிஎம்கேயும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள், ஊழலும் வாரிசு அரசியலும் அவர்களது இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். டிஎம்கே ஆர் காங்கிரஸ் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் ஹே. டிஎம்கே ஆர் காங்கிரஸ் கா மத்லப் ஹே பிக் கரப்ஷன். டிஎம்கே ஆர் காங்கிரஸ் கா மத்லப் ஹே ஒன் ஃபேமிலி ரூல். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகள் மிக முக்கியமானவை. இந்த ஊழல் வாரிசு அரசியல், இந்த ஊழலை வேரோடு சாய்க்க எல்லா விதமான முயற்சிகளையும் நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அகலே 5 இயர்ஸ் தமிழ்நாடு கே டெவலப்மெண்ட் கே லிய பஹத் அஹம் ஹோனே ஜா ரஹே. அகலே 5 இயர்ஸ் கரப்ஷன் கே கிலாப் ஹமாரி லடாய் கே லிய அஹம் சாபித் ஹோங்கே. இது வந்து டிஎம்கே பத்தின இந்த விமர்சனத்தை வைத்த கையோட அடுத்தாப்புல அப்படியே இம்மிடியட்டா அதை கண்டினியூஸா பேசுறப்போ, அடுத்து ஒரு 5 ஆண்டு காலத்துல இந்த ஊழலை ஒழிக்க, ஊழல்வாதிகளுக்கு எதிராக நான் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவேன் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கார். இது வந்து டிஎம்கேக்கு நேரடியாக விடப்பட்டிருக்கிற சவால், எச்சரிக்கை. சவால்னு கூட சொல்லக்கூடாது, எச்சரிக்கை. இல்ல என்னன்னா, நீங்க போற இடத்துல ஃபுல்லா பாருங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் மோடி பேசின எல்லா இடத்துலயுமே அவர் டிஎம்கேயை கடுமையாக தாக்கி பேசுகிறார். இப்போ வரைக்கும் அவர் ஏடிஎம்கே தாக்கியே பேச, இத்தனைக்கும் ஏடிஎம்கே தனித்து களமாடுறாங்க. அப்படி இருந்தும் ஏடிஎம்கே அவர் தாக்கி பேசல, டிஎம்கே மட்டுமே குறிவைத்து தாக்கி பேசிக்கொண்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அது 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 என்ன ஒரு மனப்பதிவை உருவாக்குவதற்கு அப்படின்னா, போட்டி என்பதே டிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையில தான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சித்தாந்த மாற்று சித்தாந்த மாற்றுன்னு. இப்ப அதைத்தான் மோடி செய்ய ஆரம்பித்தார். இனி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது எங்களுடைய பிஜேபியால் தான், டிஎம்கே எதிர்ப்பது என்பது நாங்க தான் செய்ய முடியும். டிஎம்கேடைய என்ன சித்தாந்தத்தை சார்ந்த, அதே சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு கட்சி டிஎம்கே எப்படி மனதார எதிர்க்க முடியும், அது எப்படி வெற்றிகரமா எதிர்க்க முடியும்? சோ டிஎம்கேடைய சித்தாந்தத்துக்கே எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை சார்ந்த, அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை சார்ந்த நான் தான் அதை எதிர்க்க முடியும். அதனாலதான் இப்ப முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு மாற்று பிஜேபி அப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போயாச்சு. தொடர்ந்து அவர் வந்து டிஎம்கே அட்டாக் பண்ணி கொண்டே வருகிறார். அதே நேரத்தில் ஏடிஎம்கே தலைவர்களை அவர் புகழ்கிறார், அதை பார்க்கணும். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? டிஎம்கே எதிர்ப்புங்கிறது தான் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல பிஜேபியுடைய அடினா. டிஎம்கே எதிர்க்க அத்தனை பேருமே எங்களோட தான். நீ ஏடிஎம்கேங்கிற பேர்ல பிரிஞ்சிருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி, டிஎம்கே எதிர்ப்பு அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாம் என் பக்கம் தான், எல்லாம் எனக்கு ஓட்டு போடும். இந்த டிஎம்கே முன்வைத்திருக்கிற திராவிட தேசியம் என்கிற அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு ஒரு சித்தாந்தம் விரைவிலேயே ஆட்சி கட்டில் அமர வேண்டும் அப்படின்னா, அதை நாங்க தான் எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும். அதற்கான கேப்பபிலிட்டி இனிமேல் எங்களுக்கு தான் உண்டு. இதைத்தான் பிரதமர் ஒவ்வொரு கூட்டத்துக்கு கூட்டம் பேச்சுக்கு பேச்சு ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டே இருக்கு. கிட்டத்தட்ட தமிழகம் அதற்கேற்றபடி தயாராகி கொண்டு வருகிறது. தமிழக களம் வெகு விரைவாக மாறிக்கொண்டிருக்கிறது. மிக பெரிய அளவுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. ரிசல்ட்ல அதை நம்ம நிச்சயமா உணர்வோம். அந்த ரிசல்ட் வந்ததோடு எல்லாம் முடியல, அதற்கப்புறம் இருக்கு 2026 தேர்தல். அந்த 2026 தேர்தலுக்கான பிஜேபிக்கு தேவையான ஒரு ராஜபாட்டையை இந்த தேர்தல் முடிவுகள் முன்வைக்கும். அந்த ராஜபாட்டையில அடுத்து இன்னும் வேகமாக பிஜேபி நடைபோடும், இது உறுதி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.